हेलो गाइस वेलकम टू माय चैनल इनको फैक्ट वीडियो नमो फाइव किड्स विद सुपर नेचुरल पावर पत्ती पाकपोरो अदुक मुनाडी दिया सोल के सब्सक्राइब पन्ना मरंदिरादिंगा सो फर्स्ट पातिंगना नॉन्ग यूही नाइट विशन इवन वंदे चाइना ला पन्दे ओर पाया इवन पेरे नॉन्ग यूही इवन एक वंदे नाइट विशन इरके अदावदे नाइट ले एल्ला में क्लियर आ पाका कोडे ओर तेरा में इवन ओर कन्ने वंदे ब्लू आ इंदर का अदावदे ओर पुणे ओर कन्गल अन्न मारी इंदर के इवन आले वंदे नाइट ले पढ़ी के मरियो अदावदे नॉक्टर्नल एनिमल्स मारी नाइट ले एल्ला ती में क्लियर आ पाक कोडिया एनिमल्स मारी इवन कन्ने इंदर के इवन आले वंदे इवन ओर कन्ने वंदे नमो वंदे लाइट अड़चोना अवं कन्ने वंदे नियॉन ग्रीन अला अंदर कलर மாறுது இப்போ வந்து இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படினு பாத்தீங்கனா ஒரு தடவை இவனை டாக்டர் கிட்ட கூட்டிப் போயிருக்காங்க அப்போ வந்து டாக்டர் வந்து இவனை என்ன கன்சல்ட் பண்ணிருக்கார்னா ஒரு இருட்டு ரூம்ல உட்கார்ந்து படிக்க சொல்லிருக்காரு அவன் அந்த இருட்டு ரூம்ல உட்கார்ந்து அவ்ளோ கிளியரா அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா எல்லாமே எழுதி எல்லாமே படிச்சிருக்கான் சோ அதுல முடிவாச்சு he is a nocturnal human இந்த டாலன்ட் ரொம்பவே ஒரு ரேரான டாலன்ட் யாருக்குமே இதுவரைக்கும் இந்த டாலன்ட் இருந்தது இல்ல he is a incredible child அடுத்து நாம் பார்க்க போறது வந்து ब्रॉक ब्राउन इवन इनक्रेडिबल हल्क नो सोल रांगे इवन वंदे किंडरगार्डन पढ़के मोदे अदाव दे इवन का अंज वाइस इड का मोदे वंदे इवन उड़ हाइट वंदे 5'2" इंच इन्दे इवन का वंदे पत्तमोद वाइस इड का मोदे वंदे 7'8" इवन उड़ हाइट अंदर मारी अब्रप्ट टाइम वालं दे चुन्ना उरे यर कने पातिंगे ना 6 इंच वालंदा अदाव दे पन्नन लेंदे 13 सेंटीमीटर वरिकु इवन वालंदा इवन एपोमे वंदे अवनोड वाइस कु मेरिया हाइटलियु वेटलियु दा इरुंदिरुक्का இவன் நிஜமாவே ஒரு அதிசய பிறவிதான் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நிக்கோலாய் கிரியாக்லியாச்சென்கோ இவனை பத்தி என்ன ரொம்ப டிஃபரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனோட பாடி வந்து நிறைய மெட்டல்ஸ் அட்ராக்ட் பண்ணுது சோ ஹி சிம்பிளி கால்ட் அஸ் எ ஹியூமன் மேக்னட் இவனுக்கு எப்படி இந்த ஒரு பவர் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு 9 வயசு இருக்கும் போது ஹி இஸ் மெட் வித் அ ஸ்மால் ஆக்சிடென்ட் அவன் வந்து ஒரு லேம்ப் போஸ்ட்ல மோதி அதனால இவனுக்கு ஒரு ஷாக் ஒரு சின்ன ஷாக் அடிச்சிருக்கு அந்த ஷாக்னால தான் வந்து இவனுக்கு இந்த சூப்பர் நேச்சுரல் மேக்னெடிக் பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது அந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் அவன் எந்திரிக்கும் போது அவன் என்ன வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கானா அவனோட பெட்ல இருந்த சில காயின்ஸ் வந்து அவன் பாடியில ஒட்டி இருந்திருக்கு இதை பார்க்கும் போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவனோட உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து நந்தனா உன்னிகிருஷ்ணன் இவ வந்து ஒரு மைண்ட் ரீடர் இவளுக்கு 9 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மாவோட எமோஷன்ஸ் அப்புறம் அவங்க அம்மா என்ன யோசிக்கிறாங்கன்னு இவனால கண்டுபிடிக்க முடிஞ்சது இது அவங்க அம்மாக்கு எப்படி புரிஞ்சதுன்னா அவங்க ஏதாச்சும் சொல்ல வரதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலாவ உடனடியா கொடுத்தா இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு இதனால்தான் அவங்களுக்கு புரிஞ்சது ஷீ இஸ் அ மைண்ட் ரீடர்னு இப்ப வந்து அவங்களுக்கு இன்னொரு டவுட் இருந்தது அவனால என்னோட மைண்டை மட்டும் தான் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது இதுக்கான பதில் அவங்களுக்கு சீக்கிரமாவே கிடைச்சது ஏன்னா கொஞ்ச நாள்லயே வந்து அவனால எல்லாத்தோட மைண்டையுமே படிக்க முடிஞ்சது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவனால கிளியரா சொல்ல முடிஞ்சது அதனால இவ ஒரு அதிசய பிறவின்னு உறுதியாச்சு கடைசியா நாம பார்க்க போறது வந்து போரிஸ் கிப்ரியானோவிச் இவன வந்து ஒரு ஏலியன் பாய் அப்படினு சொல்றாங்க இது ஏன் பாத்தீங்கன்னா அவரோட முன்ஜென்மத்துல அவன் ஒரு மார்ஷியனா இருந்தான் அதாவது மார்ஸ்ல வாழ்ந்த ஏலியனா அவனை குறிப்பிடுறான் அவனுக்கு மார்ஸ் பத்தின ஒரு கிளியரான knowledge இருந்தது அதுவும் இல்லாம அவன் மார்ஸ்ல வாழ்ந்த வாழ்க்கைய பத்தி ரொம்பவே கிளியரா எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணான் இந்த மாதிரி அதிசயங்கள் உலகத்துல நடந்துட்டேதான் இருக்கு இந்த வீடியோல வந்து நம்ம 5 குழந்தைங்களை பார்த்தோம் அந்த 5 குழந்தைகளுக்குமே வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருந்திருக்கு இதே மாதிரியும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை திரும்பியும் நான் பாக்குறேன் அண்டில் தென் பை கைஸ் ஸ்டே டியூன்ட்